தேசிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மரியாதைக்குரிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் இன்று காலை அகால மரணமடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவராக இருந்தால் கூட தமிழை நேசித்தவர், தமிழ் படங்களில் மட்டுமே நடித்தவர். தெலுங்கு படங்களில் வாய்ப்பு வந்தபோது கூட தெலுங்கு படங்களில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னவர். எந்தவித பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த். அவங்க அப்பா மதுரையில் ரைஸ் மில் வச்சுருந்தார், ரைஸ் மில்லை கவனிச்சிக்கிட்டு இருந்தார். ரைஸ் மில்லை கவனிச்சு கொண்டிருக்கும் போதே எம்ஜிஆர் படங்கள் எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் முதல் ஷோ பார்த்துருவார். எம்ஜிஆருடைய பரம ரசிகர். எம்ஜிஆர் படங்களை பார்த்து தான் நாமளும் சினிமாவில் நடித்தா என்ன அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு தோன்றியது. அந்த ஆசைக்கு வித்திட்டவர் அவருடைய ஆர்வீர நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். இப்ராஹிம் ராவுத்தர் இல்லைன்னா கேப்டன் கிடையாது, கேப்டன் இல்லைன்னா இப்ராஹிம் ராவுத்தர் கிடையாது. இப்ராஹிம் ராவுத்தர் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சார்னா, ராவுத்தர் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ராவுத்தர்கிட்ட கேட்டால் தான் விஜயகாந்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். ராவுத்தர் படத்தயாரிப்பாளரானார். படத்தயாரிப்பாளரானது கேப்டனை வச்சு தான். எப்போல்லாம் அவர் தயாரிப்பாளரானார்னு சொன்னால், எப்பெல்லாம் கேப்டனுடைய மார்க்கெட்டு விழுதோ, எப்பெல்லாம் கேப்டனுடைய படங்கள் வசூலில் குறைவு ஏற்படுகிறதோ அப்போ ஒரு நல்ல படம் எடுப்பார். நல்ல படம்னா தரமான படம், நிறைய செலவு பண்ணி எடுப்பார். மறுபடியும் அந்த படம் ஓடும். அதுக்கப்புறம் ஒரு மூணு படம் சரி வச்சு வந்துச்சுனோ, அதுக்கப்புறம் மறுபடியும் படம் எடுப்பார் இப்ராஹிம் ராவுத்தர். இப்படி கேப்டனுடைய மார்க்கெட்டை ஸ்டெடியாக வைத்து கொண்டிருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆனது கூட கேப்டன் விஜயகாந்தை வைத்து தான். கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவற்றொரு விசேஷம் என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பக்தர் ரசிகர். அதேமாதிரி கலைஞருக்கு வந்து தங்க பேனா கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். நடிகர் சங்கங்களை வைத்து பாராட்டுகளாக நடத்தினார் கேப்டன் விஜயகாந்த். அந்த இடத்துல சீரணி அரங்கத்தில் பேசும்போது தான் டாக்டர் கலைஞர் என்னை சீரணி அரங்கத்து வரையும் கொண்டு வந்துட்டீங்க, நடக்கிற துறந்தான் இருக்குது கோட்டையில் என்னை எப்போ வைக்க போகிறீங்கன்னு கேட்டார். அந்த தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தனுடைய ஆதரவை பெற்ற டாக்டர் கலைஞர் முதல்வரானார். அதுக்கு பிறகு அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததனுடைய நோக்கமே, அன்றைய நிர்வாகம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, சரியான திட்டங்கள் நிறைவேற்றப்படலை, ஊழல்கள் பெருகிவிட்டன என்ற காரணத்திற்காக தான். எப்படி எம்ஜிஆர் வந்து அதிமுகவை ஏன் ஆரம்பித்தார்னா, திமுகவில் அமைச்சர்கள் ஊழல் செய்து விட்டார்கள், சட்ட ஒழுங்கு சீர்கொட்டு விட்டதுன்னு சொல்லி தான் கணக்கெட்டு ஆரம்பித்தார் அதிமுக. அதே பாணியில் சினிமாவில் அதிகமான அரசியல் பேசியவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து விஜயகாந்த். விஜயகாந்த் கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் முதல்ல தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு தனி கொடி வச்சார். ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடி வச்சது விஜயகாந்த் மட்டும்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவிடம் உறவு கொள்ளாமலேயே தொகுதி உடன்பாடு கண்டார், எதிர்க்கட்சி தலைவரானார். விஜயகாந்தோடைய வளர்ச்சி எப்படின்னா, விஜயகாந்தோடைய ஆரம்பக்கட்ட தூரத்து இடைமுழக்கம் இயக்குனர் விஜயனால் அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆனால் அந்த படம் சரியாக போகலை. பலர் அவரை வில்லனாக நடிப்பவர் கூப்பிட்டார்கள். வில்லனாக நடிப்பவர் கூட தயாராக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். நீ வில்லனாக நடிக்கிறதுக்கு வரல, நீ கதாநாயகன் என்று சொல்லி அவரை திடப்படுத்தியவர், உறுதிப்படுத்தியவர் இப்ராஹிம் ராவுத்தர். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், அவருடைய கேப்டன் விஜயகாந்த் நடித்த முதல் படத்திலிருந்து நான் அவரோடு பயணித்திருக்கிறேன். எப்போவுமே மனங்குளிர அண்ணா அண்ணே 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 அப்படின்னு சொல்லுவார். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர் விஜயகாந்த். கேப்டன் பிரபாகரன்ங்கிற படத்தை அவர் எடுத்ததுக்கு காரணமே விடுதலை புலி பிரபாகரன் மீது உள்ள பெரிய ஒரு நம்பிக்கை ஆசையின் காரணமாகத்தான். ஆரம்பத்தில் இங்கே உள்ள யாருமே கேப்டன் பிரபாகரனை ஆதரிக்கவில்லை, பெருசாக அவரை தூக்கி கொண்டாடலை. முதல் முதல்ல சினிமா உலகத்தில் தம்பி பிரபாகரனை தூக்கி கொண்டாடியவர் கேப்டன் விஜயகாந்த். அதனால தான் கேப்டன் பிரபாகரன் என்று படத்துக்கு பெயர் விட்டார். அவருடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் வைத்தார். அப்போல்லாம் வந்து தனி இளம்
பிரபாகரன் சொன்னால் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தார். எம்ஜிஆர் கூட தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெற்று கொண்டார் பிரபாகரனுக்கு, ஆனாலும் ஆதரவை தொடர்ந்து வழங்கினார் கேப்டன் விஜயகாந்த். எப்படி மேஜர் சுந்தரராஜன் மேஜர் என்ற பாத்திரத்தை ஏற்று நடத்ததால் மேஜர் சுந்தரராஜன் ஆனாரோ, தேங்காய்க்கு அலப்பறையான சீனிவாசன் தேங்காய் சீனிவாசன் ஆனாரோ, அதே போல் கேப்டன் பிரபாகரன் படத்தில் கேப்டனாக நடித்த விஜயகாந்த் கேப்டன் ஆனார். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்க தலைவராக இருந்த எம்ஜிஆர், அதே போல் நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த், பல கோடி ரூபாய் கடனை மீட்டவர் விஜயகாந்த், மறக்கவே முடியாது. தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் புகழ் இருக்கும், அதேமாதிரி கேப்டன் புகழ் இருக்கும். ஏன்னா பல கோடி ரூபாய் கடனை அடைத்தவர். அதற்கு நட்சத்திர நிகழ்ச்சி நடத்தும் பொழுது கேப்டன் விஜயகாந்த் நேராக ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் சோஃபா கீழே உட்காந்துக்கிட்டாரு. அதேமாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் வீட்டுக்கு போய் நேராக கீழே உட்காந்துக்கிட்டு, அப்படி கீழ்ப்படிந்து ஒரு ரேஞ்சுக்கு கீழே போய் ரஜினிகாந்தையும் உலகநாயகனையும் கூப்பிட்டு நட்சத்திர கலைவிழா நடத்தினார். நடிகர் சங்க கடனை அடைத்தார். அது மட்டும் இல்லை, அவற்றை ஜென்டில்மேன் எப்படிங்கிறத நிரூபித்தார்னா, அரசியல் கட்சி ஆரம்பித்ததும் நான் நடிகர் சங்க தலைவர் பதவியை விட்டு விலகிறேன்னு சொன்னார் கேப்டன் விஜயகாந்த். அது யாருமே பண்ணாத ஒரு காரியம். அதே மாதிரி இப்போல்லாம் வந்து எடுத்ததுக்கெல்லாம் கேஸ் போகிறாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் காலத்தில் கட்ட பஞ்சாயத்தே கிடையாது. நடிகர் நடிகைகள் தவறு செய்தால் உடனடியாக கேப்டனை சொன்னால் போதும், கேப்டன் தீர்த்து வச்சுருவார். சமாதானமாக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி யார் குற்றவாளியோ அவரை பனிஷ் பண்ணுவார் இல்லை திருத்துவார். அந்த மாதிரி விஜயகாந்த் நேர்மையாக நடந்து கொண்டார். சினிமா உலகத்தில் வேட்டி சட்டை அணிந்தவர் கேப்டன் விஜயகாந்த். பொது விழாக்களில் கலந்து கொள்ளும்போது அவர் பேண்ட் சட்டை போட்டதில்லை, வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டை தான். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கதிர்ச்சட்டை அணிவார். ஏன்னா அவருடைய அவங்க அப்பா தேசியவாதி, காங்கிரஸ் காமராஜருடைய பக்தர். அதே மாதிரி விஜயகாந்தும் காமராஜருடைய பக்தர். மூப்பநாற்றம் நெருங்கி பழகினார் விஜயகாந்த். அரசியலில் எல்லாரிடமே நல்ல நட்பு வைத்திருந்தவர் விஜயகாந்த், அதில் எந்த வித சந்தேகம் இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆர் வீட்டில் யார் போனாலும் எம்ஜிஆர் சாப்பிட்டியான்னு கேட்டு சாப்பிட வைப்பார். ஆனால் அப்படி கூட இல்லை, பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது, தனி மனிதனாக இருந்த பொழுது திருமணத்துக்கு முன்னால் விஜயகாந்த் ரோஹிணி லாட்ஜில் தங்கியிருந்தார். ரோஹிணி லாட்ஜில் அந்த சினிமாவுக்காக அலை வாங்கியில்ல சோத்துக்கு இல்லாமல், அந்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸு கேமராமேனு டைரக்டர் எல்லாருமே ரோஹிணி லாட்ஜில் விஜயகாந்த் சாப்பாடு சாப்பிட்டவங்க தான். இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற இயக்குநர்கள் பலர் விஜயகாந்த் சாப்பிட்டவங்க தான். அதே போல் புதிய இயக்குநர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்தின பெருமை விஜயகாந்துக்கு உண்டு. திரைப்படக் கல்லூரி பட்டதாரிகளை முதல் முதலே சினிமாவில் இயக்குநராக அறிமுகப்படுத்தியதே ரஜினிகாந்த் தான். ஆர்கே செல்வமணி சினிமா கல்லூரி பட்டதாரி, அதே போல் அரவிந்த் ராஜ், இப்படி நிறைய பேர் அவர் வந்து பயன்படுத்தினார். பெரிய பெரிய தயாரிப்பாளர் கூட சினிமா கல்லூரி பட்டதாரிகளை இயக்குநராக பயன்படுத்தாத போது துணிச்சலாக பயன்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த். அதேமாரி அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, அவருடைய கல்யாண மண்டபத்தில் பாதி இடத்த எடுத்துட்டாங்க மேம்பாலத்துக்காக, ஆனால் அவர் கோர்ட்டுக்கு போகலை. நேரடியாக கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கும் போது கூட நான் பல நேரங்களில் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர்கிட்ட குண்டக்கா மண்டக்கன்னு பல ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்காக விஜயகாந்தோடைய நண்பர்கள் என்னை தாக்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட நான் வந்து அதாவது என்னை வந்து விஜயகாந்த் விட்டு கொடுத்ததே இல்லை. விஜயகாந்தை பொறுத்தவரை பத்திரிகையாளரிடம் நேரடியாக பழகுவார். விஜயகாந்தை பற்றி கிசுகிசுக்கள் நிறைய வந்தது உண்டு, ஆனால் எந்த நடிகர்கிட்டையும் எந்த பத்திரிகையாளர்கிட்டையும் விஜயகாந்த் கோவப்பட்டதே இல்லை, அது தப்பாகவும் நினச்சது இல்லை. ஒரு காலகட்டத்தில் ராதியாவையும் விஜயகாந்தையும் நிறைய இணைத்து பேசினார்கள். ஆனால் பெற்றோர் பார்த்து முடிவு செய்த தன்னுடைய ஜாதியைச் சேர்ந்த வேலூர் அருகில் கிராமத்தைச் சேர்ந்த பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார். பிரேமலதா திருமணம் டாக்டர் கலைஞர் தலைமையில் மதுரையில் நடந்துச்சு. தாலி எடுத்து கொடுத்தவர் டாக்டர் கலைஞர்.
அதே மாதிரி திருமணத்துக்கு பின்னால் மனைவி அவருக்கு உதவியாக இருந்தார். கேப்டன் விஜயகாந்தனுடைய வெற்றிக்கு பின்னால் பிரேமலதா இருந்தார். பிரேமலதா வந்தவுடனே கேப்டன்கிட்ட அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்டாங்க. அவர் எனக்கு தெரியாது, ராவுத்தருக்கு தான் தெரியும்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் ஆண்டாள் கல்லூரி, ஆண்டாள் அழகர் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்துச்சு. நிறைய சொத்துக்கள் விஜயகாந்த் பேரில் வாங்கியவர் பிரேமலதா தான். அதான் நண்பருக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம். விஜயகாந்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறன்னு கூட தெரியாது, ராவுத்தர் தான் தெரியும். ஆனால் திருமணத்துக்கு பிறகுதான் விஜயகாந்துக்கு சொத்துக்கள் சேர்ந்தன, கல்லூரி வந்தது. அதேமாரி சாப்பாடு போடுறதில் விஜயகாந்த் அடிச்சுக்க யாருமே முடியாது. மீன், நண்டு, மட்டன், சிக்கன் எல்லா வெரைட்டியும் விஜயகாந்த் படத்தில் உண்டு. இப்ராஹிம் ராவுத்தர் மிஸ்ஸில் இருந்தால் சாப்பாடே வரும். அதேமாதிரி ஸ்டண்டு நடிகரை மிகவும் மதிக்கிறவர் விஜயகாந்த். ஸ்டண்டு நடிகர்களுக்கென்று தனி கவனிப்பு கவனித்தவர் விஜயகாந்த். அதே மாதிரி சூப்பர் சுப்பராயன் உள்ளிட்ட அத்தனை ஸ்டண்டு மாஸ்டர்களும் பணியாற்றியிருக்காங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டைலே எப்படின்னா, இந்த சோகத்தில் அடித்து ரீபக் ஆகி பின்னாடி ஒரு காலில் இன்னொருத்தரை எதிரியை உதைப்பார், அது ஒரு ஃபேஷன். அது வந்து விஜயகாந்துக்கு மட்டுமே வந்த கலை. தெலுங்கு, தமிழ், இந்தி, வேறு எந்த மொழியிலையும் அந்த மாதிரி எந்த கதாநாயகனும் அடித்ததே இல்லை. அப்பேற்பட்ட விஜயகாந்த் அப்படியே சேரில் வரும்போது நல்லா அழுதுட்டேன். விஜயகாந்த் வந்து அப்படி கால் அவ்வளவு உறுதியாக இருக்கும். அவருடைய பலம் மற்ற எல்லாம், அவருடைய பலவீனம் மதுபோதம் மட்டும். அந்த பலவீனம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இப்போது கேப்டன் நம்மோடு இருந்திருப்பார். கேப்டனை துன்புறுத்தாமல் இருந்தால், அவரை முழுமையான ஓய்வெடுக்க செய்திருந்தால் இன்னும் கேப்டன் நம்மோடு வாழ்ந்திருப்பார். ஆனாலும் அவருடைய படங்கள் மூலமும் அவருடைய செயல்பாடுகள் மூலமும் என்றென்றும் நம்முடைய இதயத்தில் இருப்பார் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய புகழ் வாழ்க. அவருடைய ஆன்மா இறைவனடி இழலில் நிரப்பு இழைப்பார பிரார்த்தனை செய்வோம்.